நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். திறந்த இருதயத்தோடும் திறந்த வேதாகமத்தோடும் தேவனே, உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்திடலும் என்று ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினம் ஒரு அதிகாரம், தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை ரசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகட்கு இயேசு நல்லவர். அன்பாய் பிறரை நேசிப்பவர்க்கு இயேசு நல்லவர். ஆதரவில்லா அநாதைகட்கு இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். திக்கற்றோர்க்கும் விதவைகளுக்கும் இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பியவர்க்கு இயேசு நல்லவர். தீய வழிகளிலே மனம் திரும்பினவர்க்கு இயேசு நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர். ஓ நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். நல்லவர், 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 இயேசு நல்லவர். நாங்கள் இங்கே பாடும் எங்கள் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். ரோகிகளையும் சுத்தமாக்கிடும் இயேசு நல்லவர். குருடர்களுக்கு பார்வை கொடுத்த இயேசு நல்லவர். குஷ்ட ரோகிகளையும் சுத்தமாக்கிடும் இயேசு நல்லவர். முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். முடவர்களையும் நடந்திட செய்த இயேசு நல்லவர். முட்களின் நடுவேலி என்றோ ஜாயேசு நல்லவர். முட்களின் நடுவே ஜாயேசு நல்லவர். ஓ இயேசு நல்லவர். அவர் இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். நல்லவர், 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 இயேசு நல்லவர். ஓ ஓ நான் இங்கே பாடும் எங்க இயேசு நல்லவர். சொல்லுங்கோ நல்லவர், 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 நல்லவர். ஆமென். நான் இங்கே நல்லவர். பாவத்தை போக்கி பயம் அதை நீக்கிய இயேசு நல்லவர். நீக்கிய இயேசு நல்லவர். பரலோக சந்தோஷம் பக்தர் கழித்த இயேசு நல்லவர். பாவத்தை போக்கி பயம் அது நீக்கிய இயேசு நல்லவர். பரலோக சந்தோஷம் பக்தர் கழித்த இயேசு நல்லவர். பரிமள தைலமம் வாசனை தந்த இயேசு நல்லவர். பரிமள தைலமம் வாசனை தந்த இயேசு நல்லவர். பாரினில் இவர் போல் தெய்வமும் இல்லை இயேசு நல்லவர். இந்த பாரினில் இவர் போல் தெய்வமும் இல்லை இயேசு நல்லவர். பாடு இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். என் இயேசு நல்லவர். எசேக்கியேல் 44 மறுபடியும் ஆண்டவர் கிழக்கு வாசல், இதெல்லாம் கிழக்கு வாசல் அந்த பகுதியில் தான் நடக்குது. வாசல் வழியாக திரும்ப பண்ணால் அது பூட்டப்பட்டிருந்தது. இப்போ அது காட்டுறார் ஏன் ஏன் அது பூட்டப்பட்டிருக்கிறது. அப்போது கர்த்தனை நோக்கி இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கோம், இதுக்குள்ளே யாரும் பிரவேசிப்பதில்லை,
ஏன்னா இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார், ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். ரெண்டு அர்த்தத்தை சொல்கிறாங்க இதில். ஒன்று, தேவனுடைய மகிமை பிரவேசித்ததை அவங்க சொல்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆமென். ஆலயம் கட்டப்பட்ட, ரெண்டாவது ஆலயம் கட்டப்பட்ட போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆலயத்துக்குள்ளே இயேசுவும் பிரவேசித்தார். அல்லேலூயா. தேவகுமாரன் அந்த ஆலயத்தில் பிரவேசித்தார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிறது மேற்கு சுவர் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. மேற்கு சுவர் இன்றைக்கி இருக்குது. பழைய ஆலயத்தின் மேற்கு சுவர் இருக்குதா, கிழக்கு சுவர் இல்லை. ஆனால் ஒரு நாள் வரும், ஆமீன், தேவாலயம் கட்டப்படும், அந்த வாசல் திறக்கப்படுமா? அந்த வாசல் யாருக்குரியதா? இது அதிபதிக்கே உரியது. எந்த அதிபதிக்கு? ஆமீன், அந்தகார லோகாதிபதிக்கு அல்ல, ரட்சிப்பின் அதிபதியாய் கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சன்னதியில் போஜனம் பானம் பண்ணும்படிக்கு அதில் உட்காருவார். அவர் வாசல் மண்டபத்தின் வழியாக பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாக புறப்படுவான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆமீன், புதிய, ஆமீன், ஸ்தாபிக்கப்பட போகிற, கட்டப்படுகிற மூன்றாவது ஆலயத்தில் மறுபடியும் அவர் கிழக்கு வாசல் திறக்கப்படும், அவர் அதிலே பிரவேசிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? அப்போ வடக்கு வாசல் வழியாக ஆண்டவர் கூட்டு வர்றாரு. கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை கண்டு முகங்குப்புற விழுகிறார். இன்னைக்கு நம்முடையதான மேன்மையே என்ன தெரியுமா பிரதர் சகோதரியே? நம்முடைய மேன்மையே என்ன தெரியுமா? மகிமையின் ஆவியானவராக. அந்த 1:28 இப்போ வாசித்து பாருங்களேன். கொலோசியர் 1:28 வாசித்து பாருங்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 4 வசனத்தை, கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்ததை, ஆசரிப்பு கூடாரும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்தது, மோசே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. ரெண்டாவது ஆலயம், ஆமீன் ஸ்தோத்திரம், தேவாலயம், ஆசாரிகள் கர்த்தர் நல்லவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி துதித்த போது தேவனுடைய மகிமை இறங்கிற்று, அவர்களால் அங்கே நிற்கக்கூடாமல் போனது. இந்த மூன்றாவது, ஆமீன், இப்போ ஆலயம் இல்லாத நேரத்தில் கர்த்தர் உங்களையே திருச்சபை ஆலயமாக வச்சிருக்காரு, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆலயமாக வச்சிருக்காரு, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் வந்து இறங்கி இருக்கிறார். அந்த ரதம் போன்றதான ஒரு காட்சி இதுதான் ஒவ்வொருடைய தலையின் மேலும். அதைத்தான் பிளந்து அந்த ஆமீன் ஸ்தோத்திரம், அங்கே அக்கினிமயமான நாவுகள் போன்றது அவர் தலையின் மேல் வந்து அமர்ந்தது. அது ஆவியின் அபிஷேக வல்லமை மகிமை அவனுக்குள்ளே வந்திருக்கிறது. வாசிங்க 28 வசனம் என்ன சொல்லுது? இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ரிச்னஸ், அப்படி ரிச், ரொம்ப ரிச்சா இருந்துச்சு பாஸ்டர், ரிச்னஸ், அந்த ஐஸ்வர்யம் என்ன பரிபூரணம் கடைசி காலத்தில் சொல்றாரு. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம், அந்த பரிபூரண மகிமையின் பரிபூரணம். கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிற வாசம் பண்ணுகிறார் சொல்லிட்டு சொல்றாரு. உன்னுடைய சொல்வதெல்லாம் மனசுல கவனிப்பா, உன் கண்ணால் பாரு, உன் காதால் கேடு, மனசில் அதை நீ என்ன உணர்கிற அந்த உணர்வுகளை. ஆமாம் ஸ்தோத்திரம், பரிசுத்தம் எல்லாம் வாசப்படி வழியாக ஆலயத்துக்குள்ளே பிரவேசிப்பான் புறப்படுவோம் இன்ன விதமென்று நீ ஆலோசித்து பாரு. போய் கலகக்காரராகிய அந்த வம்சத்தாராகிய கலகக்காரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார், இஸ்ரவேல் வம்சத்தாரே நீங்கள் செய்த அருவறுப்புகளும் போதும். இப்போ வர்றார் பாருங்க, இது எங்கே நடக்குது? எதிர்காலத்தில் நடக்க போகிற விஷயத்தை சொல்லி இப்போ ஒரு அவர் தரிசனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே சிறையிருப்பின் காலத்தில். எனக்காக ஒரு வசனத்தை வாசிங்க, 40:1 வசனத்தை வாசிங்க. நாங்கள் சிறைப்பட்டு போன 25 வருஷம், அந்த 25 வருஷத்துல ஆரம்பத்தில் முதல் மாசத்துல 10 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் இங்க இருந்து 40 இப்ப நம்ம 44 வந்திருக்கிறோம். அப்போ அங்கே இருந்து சொல்கிறார், இவ்வளோ பெரிய பரிசுத்தமான ஸ்தலம் உண்டாக போகுது, மகிமையினால் நிரப்பப்பட போகிறது, உடைஞ்சு போன ஆலயத்தை பற்றி பார்க்காது. இதைத்தான் ஆகாய் சொல்கிறாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் சொல்லிட்டு சொல்கிறாரு. இனி அடுத்து விஷயம் வரப்போகுதுப்பா, நீ எனக்கு செலுத்த வேண்டிய ஆகாரமாகிய நினத்தையும் இரத்தத்தையும் செலுத்தும் போது, நீ அடுத்து நீ வந்து அங்கே ஆராதிக்கும் போது
நீ ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது, தகன பலிகளை செலுத்தும் போது என் ஆலயத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்படி விருத்த சேதனம் இல்லாத இருதயம். இது யாரை குறிக்கிறது? இஸ்ரவேலர்கள் தங்களை பாவங்களை விட்டு விலகாமல் மனம் திரும்பாமல் இருக்கிற விருத்த சேதனம் இல்லாத இருதயம். அவள் மாம்சத்தில் விருத்த சேதனம் பெற்றவர்கள், ஆனால் தங்களுடைய இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாத முரட்டாட்ட கழக குணம் உள்ளவர்கள். ரெண்டாவது குரூப் இருக்குது, விருத்த சேதனம் இல்லாத மாம்சம் உள்ள அந்நிய புத்திரர். அவர்களையும் என் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருக்கிறதற்காக அழைத்து கொண்டு வந்தீர்கள், வரக்கூடாது. அப்போ நீங்கள் ஆமாம், அந்த அதான் திருவிருந்தின் போது தேவனோடு உடன்படிக்கை, இந்த விருத்த சேதனம் எதற்கு அடையாளமாக இருக்குது? உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அவர்கள் சரத்திர உடன்படிக்கையின் அடையாளம். ஆனால் சரத்திர உடன்படிக்கை அடையாளம் பெற்றது மட்டுமல்ல, இருதயத்திலையும் அவர்கள் ஆமாம் வேறுபட்டவர்களாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதே போல விருத்த சேதனம் பெறாத அந்நிய புத்திரர்களுக்கு சொல்கிறாரு, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவன் ஞானஸ்தானம் என்றுதான் அந்த கட்டளைக்கு உட்பட்டு அவர்களும் தேவனோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். உடன்படிக்கைக்கு உட்படாத யாரும் ஆலயத்துக்கு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். விருத்த சேதனம் இல்லாத இருதயமும் வரக்கூடாது, விருத்த சேதனம் இல்லாத மாம்சமும் வரக்கூடாது. விருத்த சேதனம் இல்லாத மாம்சம், அப்போ எது முக்கியம்? ரோமர்கள் என்ற புஸ்தகத்தில் அதுதான் சொல்கிறார், விருத்த சேதனமோ விருத்த சேதனம் இல்லாமையோ அது முக்கியம் அல்லங்க, விசுவாசம்தான் முக்கியம்னு சொல்லி விருத்த சேதம் இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவனே உண்மையான யூதன் சொல்கிறார். ஒருவேளை அவன் சரத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருந்து அவன் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவனாக இருந்தால் அவன் மெய்யான யூதன் என்று ரோமர்கள் என்ற புஸ்தகத்தில் இவைகளெல்லாம் படித்து தான் அதை சொல்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டு உள்ள நிருபங்கள் எல்லாம் இந்த பழைய ஏற்பாட்டு விஷயங்களை பிரசங்கம் பண்ணிவிட்டு கடைசியாக சொன்னதான சம்மரி, அந்த கடைசி முடிவாக சொன்ன வார்த்தைகள் தான் எழுதப்பட்டிருக்கு. இந்த முந்தின பிரசங்கங்கள் எல்லாமே இங்கே இருக்குது. பவுலப்போசம் பண்ண பிரசங்கங்கள், பேதுரு பண்ண பிரசங்கங்கள், யாக்கோபு பண்ண பிரசங்கங்கள் எல்லாம் இங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசன புஸ்தகத்திலேருந்து எடுத்து சொல்லி அதனுடைய நிறைவாக புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு அவன் அப்பியாசப்படுத்துகிற, நடைமுறைப்படுத்துகிற, அவர்களுக்கு பொருத்தமான, அவர்களோடு கூட சம்பந்தப்படுத்தி சொல்கிற விஷயங்கள் தான் நிருபங்களில் எழுதுகிறார்கள். எட்டாம் வசனம், நீங்கள் பரிசுத்த வஸ்துக்களின் காவலை காவாமலும் உங்களுக்கு இஷ்டமானவர்களின் பரிசுத்த ஸ்தலத்தில் காவல் வைக்காதீங்க. ரட்சிக்கப்படாதவன் மேடை ஏறக்கூடாது, மேடை ஏறக்கூடாது. ரட்சிக்கப்படாதவன், அபிஷேகம் பெறாதவன் மேடை ஏறக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனோடு உடன்படிக்கை பண்ணாதவன் மேடை ஏறக்கூடாது, பரிசுத்தம் இல்லாதவன் மேடை ஏறக்கூடாது, பலிபீடத்து கிட்ட வரக்கூடாது, பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைகளை பார்க்கக்கூடாது. பரிசுத்தமானவைகள் பரிசுத்தமானவர்களால் தான் கையாளப்பட வேண்டும். மற்றவர்களால் கையாளப்படுமானால் அவர்கள் துணிகரமாய் வந்து போவார் என்றால் கர்த்தர் கடிந்து கொள்வார். ரட்சிப்பு இல்லாதவன், ஞானஸ்தானம் இல்லாதவன், அபிஷேகம் இல்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவன் வரக்கூடாது. அதனால தெளிவாக இருக்கு. சகல அந்நிய புத்திரர்களும் விருத்த சேதனம் இல்லாத இருதயம், விருத்த சேதனம் இல்லாத மாம்சம். ஆமென். அந்நிய புத்திரன் ஒருவனும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, பிரவேசிக்க கூடாது. இஸ்ரவேல் வழிதப்பி போகையில் என்னை விட்டு தூரமானவர்கள், என்னை விட்டு வழிதப்பி நரகலான விக்கிரங்களை பின்பற்றுவனான லேவியர்களும் உள்ளே வரக்கூடாது, அக்கிரமத்தை சுமப்பார்கள். ஆகிலும் அவர்களின் ஆலயத்தின் வாசல்களை காத்து பரிசுத்தமாக இருந்து என் ஆலயத்தில் ஊழியம் செய்து என் பரிசுத்த ஸ்தலத்தில் பணிவிடைக்காரர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஜனங்களுக்காக தகன பலிகளும் அவன் மற்ற பலிகளையும் செலுத்தி இவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு இவர்களுக்கு முன்பாக பரிசுத்த ஸ்தலத்தில் பணிவிடைக்காரராக இருப்பார். கர்த்தரே அவர்களை பரிசுத்தம் பண்ணுகிறார். அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படிக்கு சிலுவையில் இரத்தம் சிந்தினார். அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. அவர்கள் இவருடைய நரகலான விக்கிரங்களுக்கு முன்பாக நின்று ஊழியம் செய்து இஸ்ரேல் வம்சத்தார் அக்கிரமத்தில் விழ பண்ணபடினா, யார்? இந்த ஆசாரிகளே ஜனங்களை வழிதப்பி போக வச்சாங்க. அவர்கள் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். 13, அப்படிப்பட்டதான மற்றவர்களுக்கு இடையூறாக இருந்ததான ஆசாரியர்கள் ஆராதனை செய்யும்படி என் சமீபத்தில் வரக்கூடாது. மகா பரிசுத்தமான ஸ்தலத்தில் என் பரிசுத்த வஸ்துகள் யாதொன்றையும் கிட்ட வரக்கூடாது. தங்கள் லட்சையும் தங்கள் அருவறுப்புகளையும் சுமக்கட்டும். ஆலயத்தின் சகல வேலைகளுக்கும் அது செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றுக்கும் நான் அவர்களை அதில் காவல்காரர்களாயிருக்க கட்டளையிடுவேன். இஸ்ரவேல் புத்திரரே இப்போ பேசுகிறார், வந்துட்டார்.
கேட்டுட்ருக்கிறவங்க, என் பரிசுத்த ஸ்தலத்தின் காவலை காக்கிற சாதோக்கின் புத்திராய் லேவியர் என்னும் ஆசாரியர்களே, எனக்கு ஆராதனை செய்ய என் சமீபத்தில் சேர்ந்து நினத்தையும் இரத்தத்தையும் எனக்கு செலுத்த என் சந்நிதியில் நிற்பார் என்று கர்த்தராய் ஆண்டவர் சொல்கிறார். உன்னை தகுதிப்படுத்துகிற ஆவியானவர் கையில் ஒப்பு கொடுப்பீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய தகுதி என்னால் உண்டானதல்ல, என்னுடைய தகுதி உம்மால் ஆகிறது. ஆண்டவரே, உம்முடைய கடமையை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சணல் வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வார்களாக, தாழ்மையை தெரித்துக் கொள்ளுங்கள். ஆட்டு மயிர் பெருமையான உடைகள் வேண்டாம். உடைகளை குறித்து கவனமாயிருங்கள். தாழ்மையான உடைகள் இருக்கட்டும். ஜனங்களுக்கு என்பதாக அவன் சோத்திரம் நல்ல வஸ்திரம் உடுத்துவது ரொம்ப அவசியம். ஆனால் தேவனுக்கு முன்பாக போகும்போதெல்லாம் தாழ்மை. தலைகளில் சணல் குல்லாக்கள் இருக்கணுமா? இடைகளில் சணல் சல்லடங்கள் தரிக்கணுமா? வேர்வை உண்டாக்குவதென்றையும் அறையில் கட்ட வேண்டாம். வேர்வை உண்டாக நீ வேலை செய்ய வேண்டாம். அதாவது வா உழைப்பு தேவையில்லை. ஆண்டவருக்கு வேர்வை வேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் அதனுடைய அர்த்தம். வேர்வை உண்டாக்கத்தக்க ஒன்றையும்னா ரெண்டு அர்த்தம். ரொம்ப டைட்டாக போடாத, ரொம்ப ஆமாம் சொத்துற சூடு உண்டாக்குற மாதிரி சூடு உண்டாக்கக்கூடிய வஸ்திரங்கள் வேண்டாம். வேர்வை தேவையில்லை, உன்னுடைய உழைப்பு தேவையில்லை. அவன் ஸ்தோத்திரம், அவருக்கு உண்பதாக நீ பரிசுத்தமாக இருப்பதைய கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் வஸ்திரங்களை ரொம்ப கவனமாக இருங்க. அப்போ 20 வசனம் பாருங்கள். தலையை சிறைக்காமல் மொட்டை போட வேண்டாம், மயிரை நீளமாய் வளர்க்க வேண்டாம், குடுமையும் வைக்காத. தலைமயிரை அளவாக ஒழுங்காக கத்தரிக்க கடவர்கள். இது கூட பைபிளில் சொல்லியிருக்குங்க, நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். தலைமயிரை சிறைக்காத, மொட்டை போட வேண்டாம், அது மாதிரி குடுமையும் வைக்காத. முறைப்படி அழகாக நேர்த்தியாக தேவன் பார்க்கும்போது நேர்த்தியாக தலைமயிரை வச்சு. வஸ்திரங்களை குறித்தும் கவனமாக இரு, ட்ரெஸ்ஸை குறித்து கவனமாக இரு, தலைமுடியை குறித்து கவனமாக இரு. 21 உட்புற தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போகும்போது திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது. அதாவது புத்தி பேதலித்து விடக்கூடாது. தெளிந்த புத்தியோடு கருத்தோடு ஆலயத்துக்குள்ளே போகணும். அதே சமயம் ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்வில் பரிசுத்தம் வேணும். குடும்ப வாழ்வில் பரிசுத்தம். 23 அவர்கள் பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் அல்லாததற்கும், இது பரிசுத்தமானது, இது சாதாரணமானது. நீ சாதாரணமாக இருக்கிற நல்லது, சாதாரணமாக இருக்கிறது நல்லது, ஆனால் நீ பரிசுத்தவான். இது தீட்டு, இது தீட்டு அல்ல. மொபைல் ஃபோனை தவறாக பயன்படுத்தினா அது தீட்டு. மொபைல் ஃபோனை சாதாரணமாக பயன்படுத்தினா தீட்டு அல்ல, ஆனால் அது பரிசுத்தத்துக்கு நிறைய போல. இது தீட்டு கொஞ்சம் இருக்கிறதுனால இது தீட்டு, தீட்டு அல்ல. ஆனால் தேவனுக்கு எடுத்த தான் ஆலயத்துக்கு எடுத்த பிரகாரத்தில் வரும்போது சாதாரணமானது, பரிசுத்தமானது. அது மாதிரி வழக்குகள் இருந்தால், வழக்குகளில் உறவுகளில் பரிசுத்தமாக இருங்க. ஒருவருக்கு ஒருவர் ஐக்கியமாக இருங்க, சமாதானமாக இருங்க. ஓய்வு நாள் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஸ்தலம் ஆலயம், உன் சரீரம், திருச்சபை முக்கியமானது. பரிசுத்தம், பிரமாணங்கள், உன்னுடைய வாழ்க்கை நடைமுறைகள், ஜீவ பிரமாணத்தில் நடக்கணும். நம்மெல்லாம் பிரமாணங்களை பற்றி சொல்லும்போது நியாயப்பிரமாணம் சொல்கிறாங்க, ஜீவ பிரமாணம் சொல்கிறாங்க, பரிசுத்த பிரமாணம் சொல்கிறாங்க, மாம்சீக பிரமாணம் சொல்கிறாங்க, ஆவியின் பிரமாணங்கிறாங்க. நாம் ஜீவ பிரமாணத்தின்படி, ஆவியின் பிரமாணத்தின்படி, ஜீவ பிரமாணத்தின்படி நடக்கணும். செத்துப்போன விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். சுத்திகரிக்கணும். பி கிளீன் அண்ட் பி ஹோலி. சுத்தமாக இரு, பரிசுத்தமாக இரு. உன் பாவங்களை அறிக்கையிடு, கர்த்தர் உன் பாவங்களை மன்னிப்பார். இப்படி முதற்கனிகளின் 30 முதற் பலன், முதல் சம்பளம், முதல் கனி, முதல் வருமானம் கர்த்தருக்கு செலுத்து. 30 முதற்கனிகள் எல்லாம், முந்தின பலனும், நீங்கள் காணிக்க செலுத்தும் எவ்வித பொருட்களும் ஆசாரியர்களுடையதாக இருப்பதாக, ஆசாரியர்களுடையதாக இருப்பதாக. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு பிசைந்த மாவில் முதற் பாகத்தை அவனுக்கு ஆசாரின்னு கொடுக்கணும். ஆனால் தான் பிடியரிசி காணிக்கைங்கிறது இதுலேருந்து தான் வந்துச்சு. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும்படிக்கு பிடியரிசி காணிக்கை, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இது வசனத்தை கேட்குற நீங்கள், பிடியரிசி காணிக்கைன்னு ஒன்று இருக்குது. அது அந்த காலத்திலேருந்து செஞ்சாங்க, இன்றைக்கி நேற்று இல்லை, பல நூற்றாண்டுகளாக செய்கிறாங்க.
அது வந்து எங்கே இருந்து, இது ஆக்சுவலாக இது வந்து இது புதிய ஏற்பாட்டு கட்டில் எங்கே இல்லை. ஆனால் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகி மற்றவர்கள் போஷிக்கப்படுவதற்காக ஒரு பிடியரசி காணிக்க. அது ஆசாரியன் பட்டினியாக கிடக்கூடாது அல்லவா? ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவர்கள் பட்டினியாக கிடக்கும், கஞ்சி வச்சாது குடிச்சிட்டு போட்டோம். ஆலயத்தில் இருக்கிறதான ஊழியர்கள் சாப்பிடும்படிக்கு, ஏழை எளியவர்கள் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு, வீட்டில் நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும்படி தேவனுடைய வீட்டிற்கு பிடியரிசி காணிக்கை. உடைய முதற் பாகத்தை சாப்பிடுவாங்க. அரிசி சமைக்கிறதுக்கு முன்னால் ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்து போட்டோம். சில ஆட்கள்லாம் இந்த பிடியரிசி காணிக்கை நான் சொல்லும்போது சிலர்லாம் மொத்தமாக 100 கிலோ 25 கிலோன்னு கொண்டாந்துருவாங்க. ஆனால் நான் எதிர்பார்க்குறது நீ தேவனுக்கு வரும்போது இந்த கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுவோம். ஒரு சின்ன குடும்பம் இருந்தால் 1/2 கிலோ தேரும், கொஞ்சம் பெரிய குடும்பம் இருந்தால் 1 கிலோ 1.5 கிலோ தேரும். அதை நீ கொண்டு வா, கொண்டாந்து கத்தரக்கூடு, அது ரொம்ப ஆசீர்வாதம். பறவைகள்லையும் உன்னை சாப்பிட்ற விஷயத்துலையும் கவனமாக இரு, கண்டதையும் திங்காத. பாருங்கள் என்னெல்லாம் சொல்லப்பட்டுமா, சாப்பாடு விஷயத்தில் சரியாக இருக்கணுமா, ஆண்டவர் கொடுக்குற காணிக்க விஷயத்தில் பரிசுத்தமாக இருக்கணுமா, நம்ம நம்முடைய உடலில் நம்ம உடல் சுத்தம் இருக்கணுமா, ஆமாம் ஸ்தோத்திரம், நம்முடைய அந்த நாள் சுத்தமான நாளாக இருக்கணும், பரிசுத்த ஸ்தலம் சுத்தமாக இருக்கணுமா, நடவடிக்கை சுத்தமாக இருக்கணுமா, வழக்கு உறவுகள் சுத்தமாக இருக்கணுமா, ஆமாம் ஸ்தோத்திரம், குடும்ப வாழ்வு கணவன் மனைவி உறவுல சுத்தமாக இருக்கணுமா, ஸ்தோத்திரம், கண்டதையும் குடிக்கக்கூடாது, கண்டதையும் திங்கக்கூடாதான், தலைமயிர் கரெக்டாக வெட்டி இருக்கணுமா, வஸ்திரங்களில் ஜாக்கிரதையாக, எந்த ட்ரெஸ்ஸு போடுறோம், ட்ரெஸ்ஸு விஷயத்தில் கவனமாக இருக்கணுமா, உழைப்பு ஆண்டவர் கருத்த காரியங்களை உழைக்கிறது, ஆமாம் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த அந்த ஆலயத்தில் பணிவிடை செய்யும்போது தாழ்மையையும் ஆமாம் பரிசுத்தத்தையும் தரித்து கொள்ளணுமா. சணல் நூல் எதை குறிக்கிறது, தாழ்மையை குறிக்கிறது. சணல் நூல் ஆமாம் அந்த வெண்மையான அந்த நூல் என்ன செய்கிறது, அது பரிசுத்தத்தை குறிக்கிறது. இப்படி இருப்போமானால் காவலை காத்து கடமைகளை தேவன் நம்ம கொடுத்ததான கடமைகளை நாம் செலுத்தணும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமைகள், உன்னுடைய வாழ்க்கையின் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பொறுப்புகளை நிறைவேற்றினால் கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார். உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படி கர்த்தரைக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தரை மையமாய் வைத்து வாழுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உனக்குள்ளே ஆமென் ஸ்தோத்திரம் மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள்ளே இருக்கிறார் என்பதை எப்போதும் உணர்ந்து பயபக்தியாய் பரிசுத்தமாயிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 44வது அதிகாரத்தை பார்க்குறோம். இதில் சொல்லியிருக்கிற கர்த்தர் மறுபடியும் அதை தான் என்ன செய்கிறாரு, ஆலயத்தை பரிசுத்தமாக நீங்கள் பாவிக்க வேண்டும். ஆலயத்தில் என்ன செய்யக்கூடாதான், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் என்ன செய்யக்கூடாது, ஆலயத்துக்குள்ளே அந்நிய புத்திரனும் என்ன செய்திடக்கூடாது, ஆலயத்துக்குள்ளார வரக்கூடாது. இப்படிப்பட்டதுனால தான் தேவன் என்ன செய்தாராம், ஆலயத்தை அவர் என்ன செய்துட்டார், அந்த ஆலயத்தை அகற்றி போட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகையினால் தேவனுடைய ஆலயத்தை பரிசுத்தமாய் நம்ம என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு ஆலயம் ஆராதனை செய்கிறவர்கள் லேவியராகிய ஆசாரியர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறாரு. இதில் நம்ம பார்க்குறோம், நம்ம என்ன செய்யணும், உண்மையுள்ள ஒரு வஸ்திரத்தில் நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். வஸ்திரத்தை குறித்ததான காரியங்கள், நல்ல உறவில் பரிசுத்தமுடையவளாக இருக்கணும். நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். நம்முடையதான வேலைகள், நம்முடையதான சரீரம் தேவனுடைய ஆலயம், நம்முடையதான தலைமயிர் எப்படி கத்தரிக்க வேண்டும் அப்படிங்கிற எல்லாவற்றை குறித்து இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குது. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். நான் ஒரு ஒழுங்குக்கு ஒரு கட்டுப்பாடுகளுக்குள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். அது மாத்திரல்ல, நம்முடையதான முதற்கனியும் முதற் பலனை தேவனுக்கு கொடுத்து அவன் தேவனை கனப்படுத்த அவர் எதிர்பார்க்கிறார். அந்த நாளில் நாம் தேவனுக்கு அர்ப்பணிப்போமா. கர்த்தாவே, உம்முடைய ஆலயத்தை குறித்ததான அப்பா ஆமேன் அப்பா ஸ்தோத்திர ஜாக்கிரதை எங்களுக்கு கர்த்தா காணப்படட்டும். நாங்கள் கர்த்தாவே அப்பா அதிக பழக்கத்தினால ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம் ஆலயத்தை குறித்ததான அப்பா அக்கறை இல்லாதவர்களாய் காணப்படாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமேன் அப்பா. நாங்கள் உறவில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எங்களுடைய வஸ்திரத்தில் பரிசுத்தமாக இருக்கணும். எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எங்களுடைய சரீரம் கத்தாவே அப்பா பரிசுத்தம் உள்ளவர்களாய் காக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நடவடிக்கைகள் அப்பா எல்லாவற்றிலும் பரிசுத்தத்தை நாங்கள் காண்பிக்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திடல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் அவங்களுடைய கையின் பிரயாசத்தினாலும்
எங்களுடைய கர்த்தாவை சம்பாத்தியத்திலும் நாங்கள் கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் உண்மை கனப்படுத்த கிருபை தாரும். நாங்கள் உண்மை முக்கியத்துவப்படுத்த எங்களுடைய வாழ்க்கையின் கர்த்தா மையமாய் கர்த்தாவை அப்பா தேவனுடைய ஆலயத்தையும் தேவனையும் நாங்கள் வைத்துக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். உண்மை மகிமைப்படுத்தவும் உண்மையே மேன்மைப்படுத்தவும் உமக்காக வாழவும் கர்த்தாவே உமக்கு அடையாளங்களாய் ஜீவிக்கவும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.